வணக்கம், நான் புதின் சுரேஷ். ஒரு இசைக்கலைஞர் ஒருத்தர் எனக்கு நண்பராக இருந்தார். ஒரு நாதஸ்வர கலைஞர். கீர்த்தனைகள்லாம் வாய்ச்சார்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த இசைக்கலைஞர் தினம் ஜாதகம் பண்ணுவார். ஜாதகம் பண்ணுறதுன்னா பயிற்சி பண்ணுறது. இப்போ தினம் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கையில் நான் அவர்கிட்ட போய் அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கையில கேட்டாரு, உனக்கு பிடிச்ச பாட்டு எதுனாலும் சொல்லு, அந்த பாட்டை நான் வாசிக்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து ஊதா கலர் ரிப்பன் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க கீர்த்தனைகள் வாசிச்சுதான் நிறைய கேட்டிருக்கிறேன், இந்த ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு, இந்த பாட்டை நீங்க நாதஸ்வரத்துல வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். வாசிச்சு காட்டுறேன், எனக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் வேணும் அப்படின்னாரு. சரி 10 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு 10 நாள் வந்து அவர் தினம் அந்த ஊதா கலர் ரிப்பனை வாசிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து, அதுக்கு நிறைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு இசையில், இந்த ஸ்வரம் பிரித்து அந்த நாதஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த பாட்டை வந்து பயிற்சி எடுக்கிறார். பயிற்சி எடுத்து 10 நாள் சென்று என்கிட்ட அந்த ஊதா கலர் ரிப்பன் பாட்டை வாசிச்சு காமிச்சார். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கையில் அங்கே வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு முன்னாடி நையாண்டி மேளம் வாசிக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அதில் அந்த நையாண்டி மேளத்தில் வாசிக்கிற நாதஸ்வர கலைஞர், அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கையில் அவர் கேட்டார், உனக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டார். நான் அப்பவும் வந்து ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு சொன்னேன், இந்த ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற அந்த பாட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த நையாண்டி கலைஞர் வந்து, அன்னைக்கு என்னட்ட கேட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நாதஸ்வரத்தில் வாசிச்சிட்டார், ஊதா கலர் ரிப்பன் பாட்டை அழகாக வாசிச்சிட்டார் நையாண்டி இசையில். அவரும் நாதஸ்வரத்தில் தான் அந்த ஊதா கலர் ரிப்பன் பாட்டை வாசிச்சார். இந்த இசைக்கலைஞரும் ஊதா கலர் ரிப்பனை பயிற்சி எடுத்து வாச்சார். இவருக்கு 10 நாள் தேவைப்பட்டுச்சு, அவரு நான் சொன்ன உடனே வாச்சிட்டார். இந்த கீர்த்தனை வாசிக்கக்கூடிய, கீர்த்தனைகளை வந்து நாதஸ்வரத்துல வாசிக்கக்கூடிய அந்த நாதஸ்வர கலைஞர் திட்டமிட்டு அந்த இசையை உருவாக்குறார். அந்த ஐயாண்டி இசைக்கலைஞர் எந்த திட்டமிடலும் கிடையாது, உடனே வாசிச்சிட்டார். ரெண்டுமே வந்து நேர்த்தியா ரசிக்கும்படியா இருந்தது. வெவ்வேறு விதமான ரசிகள், நையாண்டியில கேட்கிறது அது வேற மாதிரியான ஒரு இசை இன்பம். இந்த கீர்த்தனை வாசிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ஊதா கலர் ரிப்பன் வாசிச்சது, இது ஒரு மாதிரியான இசை இன்பம். இரண்டுமே அவ்வளவு அழகா நேர்த்தியா இருந்துச்சு. இந்த திட்டமிட்ட செயலும் அழகா இருந்துச்சு, திட்டமிட்டால அந்த நையாண்டி கலைஞரினுடைய இசையும் அழகா இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சில விஷயங்கள் வந்து, சில செயல்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய செயல்களா இருக்கும், சில செயல்கள் வந்து திடீர்னு செயலாற்றக்கூடிய செயல்களா இருக்கும். இந்த திட்டமிட்டு செயலாற்றினாலும் சரி, திடீர்னு செயலாற்றினாலும் சரி, அந்த செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கணும். அப்படி அந்த செயல்கள்ல நேர்த்தி இருக்கணும் அப்படின்னா மனசு தெளிவா இருந்தா தான் நடக்கும். இந்த ரெண்டு இசைக்கலைஞர்களுக்குமே மனசு தெளிவா இருந்ததுனாலதான் அப்படி இசையை உருவாக்க முடிஞ்சது. இப்ப நம்மளுக்கும் மனசு தெளிவடையணும். தெளிவான மனசு இருந்தாதான் நம்மளுடைய திட்டமிட்ட செயல்களும் அழகா இருக்கும், திடீர் செயல்களும் அழகா இருக்கும். இப்படி மனசை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ பெருநெறி வழிகாட்டுது. இந்த தீந்தமிழ் திருச்செய்வ பெருநெறி காட்டக்கூடிய வழிகளைத்தான் நாம ஒரு குட்டி குட்டி பதிவுகளா இந்த நன்னிலம் சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.